செஞ்சிருக்காங்களே தவிர. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசின் சார்பில் பொங்கல் பண்டிகைக்காக வழங்கப்படும் சிறப்பு தொகுப்பு ஜனவரி 3ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மளிகைப் பொருட்கள் மற்றும் கரும்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அந்த வகையில் இந்த சிறப்பு தொகுப்பு ஜனவரி 3ஆம் தேதி முதல் நியாய விலைக் கடைகளில் விநியோகிக்கப்படும் என்றும் திட்டத்தை திறம்பட ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டு தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கோவையில் 14 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறுமி பாலியல்